நான் ஷூட்டிங் 7 மணிக்கு ஆரம்பிப்பேன். அவர் இந்த சீனில் இருக்காருன்னா அந்த சீனில் அவர் இல்லாத ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துருவேன். எடுத்துட்டு அவர் வந்தாருன்னா ஃபர்ஸ்ட் ஹவரில் அவருடைய க்ளோஸ்அப் எடுக்கணும், செகண்ட் ஹவரில் அந்த கொஞ்சம் மிட் ஷாட் தான் போகும், அதுக்கப்புறம் க்ளோஸ்அப் போக முடியும், அதுக்கப்புறம் ஒயிட் ஷர்ட் இந்த மேக்கப் மேக்கப் 3 மணி நேரம் நிற்கும், 2.5 மணி நேரம் தான் நிற்கும். ஏன்னா அது வேர்வை உள்ளே வர வர இத்தனைக்கும் அவருக்குன்னு ஒரு தனியாக ஏசி பொட்டி மாதிரி பண்ணி அது உள்ளே தான் போய் உட்காந்துருப்பார். அப்படியே சும்மா 0 டிகிரியில் ஏசியில் இருக்கணும். அப்போது அப்வேஷன் இது தசாவரம் போது அது குறைஞ்சிருச்சு. அப்போ அந்த மாதிரி இருப்பார். போயிட்டு வந்து வந்து அப்போவே 2.5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அப்படியே விரிய ஆரம்பிக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 பீஸ் ஃபேஸ்லேயே இங்கேருந்து இது வரைக்கும் 7 பீசஸ் வரும். அந்த 7 பீசஸோட ஜாயிண்ட் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். அப்புறமா 4வது மணி நேரம் கிட்டேவே போக முடியாது. ஒன்று டாப் ஆங்கிள், இல்லைனா பேக் ஷாட்டு, இல்லைனா ஒயிட் ஷாட்டு 4th ஹவரில். அது முடிச்சுட்டதுக்கப்புறம் தான் நான் கிட்டத்தட்ட அவர் வரும்போது 10:00 அவர் வருவார். 11, 12, 1, 2 மணி, 2.5 மணிக்கு தான் நான் லஞ்ச் பிரேக்கே விடுவேன்.